நடைமுறையில் ஏற்பட உள்ள மாற்றம் நிறுவனங்கள் திடீர் தீர்மானம். ஜெர்மனியில் உள்ள 25% உள்ளூர் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் புதிய கணக்கெடுப்பின்படி எதிர்காலத்தில் வேலைகளை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளன. ஆற்றல் மற்றும் நிச்சயமற்ற பொருளாதார கண்ணோட்டத்தை எதிர்கொண்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடி ஜெர்மனிய தொழிலாளர் சந்தையை கடுமையாக தாக்கியுள்ளது. எரிசக்தி நெருக்கடியால் உற்பத்தி குறைகிறது, முதலீடுகள் நிறுத்தப்படுகின்றன மற்றும் விலைகள் அதிகரிக்கப்படுகின்றன. இது தொடர்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் பெடரல் குடியரசில் உள்ள 25% நிறுவனங்கள் ஏப்ரல் மாதத்தில் இருந்து 14% வேலைகளை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளன. நிறுவனங்கள் செலவுகளை குறைக்க எடுத்துள்ள மற்ற நடவடிக்கைகளில் வெப்பமாகுவதனை குறைத்தல், கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை நாட்களை குறைத்தல், மக்கள் அடிக்கடி வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதித்தல் மற்றும் குறுகிய நேர வேலையில் மக்களை ஈடுபடுத்துதல் ஆகியவை அடங்கும். ஏறக்குறைய 10 இல் 8 நிறுவனங்களில் ஒன்று அதிகரித்து வரும் செலவுகளுடன் போராடுவதால் உற்பத்தியை முற்றிலுமாக நிறுத்துவது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் 9% வெளிநாடுகளுக்கு உற்பத்தியை மாற்றுவது விருப்பமாகும். இது 6 மாதங்களுக்கு முன்பு 6% இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.